கடத்திரி பத்த நாமத்திற்கு சோத்திரம் இன்றைக்கி நம்ம சகரியா பன்னிரெண்டாவது அதிகாரம் மூணாவது வசனத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம் ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் சொல்லுவோம் தேவ சாய லாகமாதி தேவனோடி பேன் ஞானம் தேவனோடி பேன் அந்த நாளும் நெருங்கிடுதே அதி நிறைவேறுதே அந்த நாளும் நெருங்கிடுதே அதிவிரைவாய் நிறைவேறுதே மண்ணின் சாயலை கலைந்தே தாம் விண்ணவர் சாயலடைவேன் விண்ணவர் சாயலடைவேன் தேவர் சாய லாகமாரி தேவனோடிருப்பேன் நானம் தேவனோடி இருப்பேன் பூமி என் பலவினமே பலவீனமே அழிந்திடுமே பூமி என் கோடாரமனம் பலவீனமே அழிந்திடுமே கைவேளை இல்லப்பன் வீடு காண்டடைந்தே வாழ்ந்திடுவேன் கண்டடைந்தே வாழ்ந்திடுவேன் தேவ சாய லாக மாறி தேவனோடி நானம் தேவனோடி இருப்பேன் பூமியின் கோடாரமனும் பலவினமே அழிந்திடுமே பூமியின் கோடாரமனும் பலவினமே அழிந்திடுமே கைவேளை இல்ல பொன் வீடு காண்டடைந்தே வாழ்ந்திடுவேன் காண்டடைந்தே வாழ்ந்திடுவேன் தேவ சய லாகமாரி தேவனோ இருப்பேன் நானம் தேவனோ இருப்பேன் ஆவி அச்சா ரமிர்தார் அயத்தமாய் சேர்ந்திடவே ஆவி ஏன் அச்சா ரமிர்தார் அயத்தமாய் சேர்ந்திடவே ஜீவன் எனது கிறிஸ்தேசு சாவு யாந்தன் ஆதயமே யாந்தன் அதயமே தேவ சாய லாக மாறி தேவனோ டிருப்பேன் நானம் தேவனோ டிருப்பேன் காத்திருந்து ஜபிப்பதினால் கழுகபல பரந்தெலும்பி காத்திருந்து ஜபி பதினால் கழுகு பல ஜீவ யாத்திரை ஓடி முடித்தே ஜீவ கிரீடம் பாற்றிடுவேன் ஜீ கிரீடம் பெற்றிடுவேன் தேவ சாய லாகமாரி தேவனோ இருப்பேன் நானாம் தேவனோ இருப்பேன் மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசிக்கவே மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசிக்கவே ஆவலால் தவிக்கும் எனதுல்லம் வா கூப்பிடுதே வாருமென்றே கூப்பிடுதே தேவ சாயா லாகமாரி தேவனோடி இருப்பேன் நானாம் தேவனோடி இருப்பேன் உன்னத சியோன் மலைமேல் என தருமை இயேசுவுடன் உன்னத சியோன் மலைமேல் என தருமை இயேசுவுடன் ஜப வீட்டினிலே மகிழ்ந்தே ஜீவி நீடுலியாய் நீ நாமத்தினாலே பிதாவே ஆமீன் கத்திரிபெருசு நாமத்திற்கு சோஸ்திரம் இன்னைக்கு நம்ம சகரியா பன்னிரெண்டாவது அதிகாரம் மூணாவது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம் இது ஒரு நாளில் நடக்கக்கூடிய சம்பவம் அதனால தான் அந்நாளிலே இப்போ ஆண்டவர் ஒரு நாளில் சில காரியங்கள் செய்ய போயிறார் அதை நம்ம எங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சகரியா மூணாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் நம்ம ஆரம்பிக்கிறோம் இது இந்த வசனம் ரொம்ப பல முறை நம்ம தியானிச்சிருக்கிறோம் செல்வி டீச்சர் பிரீசிலர் சகரியா மூணாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஒரே நாளில் என்ன நடக்க போகிறது இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல் இந்த கல் வேற இனி நம்ம அப்பா போகிற கல் வேறு எல்லாமே கல் தான் ஆனால் வித்தியாசமான கல் ஒரே கல்லின் மேல் ஏழு கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறோம் இதோ நான் அதன் விலையை நிறைவேற்றி தேசத்தின் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் ஒரே நாளில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் ராஜேஷ் பிரதர் பிரைசலர் ஒரே நாளில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் இஸ்ரவேல் தேசத்துடைய பாவத்தை திக்கப்ப நல்லா கேட்டுக்கோங்க நல்லா கேட்டுக்கோங்க இங்கே சந்தேகப்படக்கூடாது இது ஜாய்ஸ் மேரி ராணி பிரைசலர் இஸ்ரேல் தேசத்துடைய பாவத்தை நீக்கிறது வேற உலகத்தின் பாவத்தை நீக்கிறது வேற உலகத்தின் பாவத்தை நீக்க கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் ரத்தத்தை சிந்தினார் நமக்கு விடுதலை கொடுத்தார் ஆனால் இங்கே நம்ம பார்க்கறது இஸ்ரேல் தேசத்திற்கு மாத்திரம் கிளியரன்ஸ் பாவத்திலேருந்து விடுதலை அதான் இந்த வசனம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னா இது ஒரு நாளில் நடக்கக்கூடிய காரியம்னு நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும் சகரியா மூணாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தின் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் அந்த ஒரு தான் நம்ம எங்கே பார்க்குறோம் சகரியா பன்னிரெண்டாவது அதிகாரம் மூணாவது வசனம் அக்காலங்கிறது வேற ஒரு நாள் வேறு அன்னாலே நான் இருசிலுமே சகல ஜனங்களுக்கும் பாரமான கல் ஆக்குவேன் பாரமான கல் அப்படின்னா எல்லாரும் வந்து எரிசனம் மோதி இந்த ஜெயிச்சு இது எங்களுடைய தேசமாக மாற்றோம்னு நினைக்கிறாங்க ஆனால் அது நடக்காது அது காண்டவர் என்ன செய்ய போயிட்றாங்க நம்ம பாசிக்க போயிடும் அதை கிளப்புகிறார் யாரும் சிதறடிக்கப்படுவார்கள் சிதறடிக்கிறான் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவ சொல்கிறாரு விசுவாசிக்கிறவன் பதறான் அவர் ஒரு கல் அது சோதிக்கப்பட்ட கல் டெஸ்டட் ஸ்டோன் ஆனால் இது இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற எருசுலே மேல மோதிரவங்கள் எல்லாம் சிதறிக்கப்படுவார்கள் பூமியின் உள்ள ஜாதிகள் எல்லாரும் அதற்கு விரோதமாக கூடி கொள்வார்கள் இதுதான் அருமகதன் யுத்தம் இந்த யுத்தத்தோடு எல்லாம் முடியப் போகிறது இப்போ அதுக்கு அடுத்த வசனம் நம்ம நாலா வசனம் வாசிக்க போகிறோம் அந்நாளிலே திரும்ப பாருங்கள் அந்நாளிலே அம்மாள் ஃப்ரைசலப் ஒரு நாளில் ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம் இஸ்ரேல் தேசத்தை கிளியர் பண்ண போகிறார் இது உலக மக்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடையாது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தியா ரெண்டாவது வருகையோடு ஒரு வித்தியாசமான காரியத்தை உங்களுக்கு நடக்க போகிறது இந்த உலகத்தில் ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு அது வேற வாசிப்பமா உலக மக்கள் கவிதா சிஸ்டர் பிரேசலார் மரியா சிஸ்டர் பிரைசலார் பாருங்க உலக மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலைன்னா இவங்களும் ஏற்றுக்கொள்ளலை ஏசு கிறிஸ்து அரைஞ்சாங்க அதை நீங்கள் பார்க்கலாம் பத்தாவது வசனத்தில் அப்பொழுது அவர்கள் தன்னை குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து புலம்புவார்கள் பத்தாவது வசனம் இது இஸ்ரேல் மக்களுக்கு ஆனால் உலக மக்களுடைய நிலைமை வேறு மத்தியும் இருபத்தி நாலாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் ஆண்டவராகி இயேசு கிருஷ்ண ரெண்டாவது வருகையில் உலக மக்கள் நிலைமை என்ன அதை தான் நம்ம பார்க்க போயிடும் இஸ்ரேல் தேசத்தினுடைய நிலைமை வேறு உலக மக்களுடைய நிலைமை வேறு அப்பொழுது மனுஷகுமாருடைய அடையாளம் வானத்திலே காணப்படும் அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையிடும் மிகுந்த மகிமையிடும் வானத்திலிருந்து மேக வருகிறதை பூமியில் உள்ள சகல கொத்தலத்தாரும் கண்டு புலம்புவார்கள் நல்லா கிடைக்கும் உலக மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலேன்னா அவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கிடையாது ஆனால் யூதர்களுக்கு மாற்றம் இஸ்ரேல் மக்களுக்கு மாத்திரம் ஒரு பாரமான கல்லாக மாற்றுறாரு எல்லோரும் வர்றாங்க அந்நாளிலே வாசிப்பம்மன் நாளாவது வசனம் நான் குதிரைகளுக்கு திகைப்பையும் அவைகள் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் புத்தி மயக்கத்தையும் பண்ணி யூதா வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்து வைத்து ரெண்டு கூட்டம் உலக மக்கள் எல்லாம் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக வர வைக்கிறாரு அப்போ அவருடைய கண்கள் யார் மேலே இருக்குன்னா யூதா தேசத்து மேல் இருந்து ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது ஏற்கனவே வேதத்தில் அவர் செய்த ஒரு காரியம் நம்ம அதை தியானிக்க இருக்கிறோம் சரி ஒன்று ரெண்டு ராஜாக்கள் எடுத்துக்கொள்வோம் ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் பதி நாலாவது வாசிக்கிறேன் அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளின் ரதத்தின் பல இராணுவங்களையும் அனுப்பினான் அவர்கள் காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள் இப்ப தீர்க்க எலிசா எலிசாவை நோக்கி எலிசாவுடைய தம்பி அபினேசர் பேசுகிறார் எலிசாவுடைய வேலைக்காரன் பயப்படுறார் ரைட் தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகிறே இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுதந்திர சுற் சுற்றி கொண்டிருக்கிறதை கண்டான் அப்பொழுது வேலைக்காரன் தீர்க்கதரிசியை நோக்கி ஐயோ என் ஆண்டவரே என்ன செய்வோம் என்றான் அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறதை பார்க்கலாம் நம்மோடு அதிகம் என்றார் இது யாருக்கு இது புரியும்னா ஆவிக்குரிய கண்கள் இருந்தால் தான் பார்க்க முடியும் ஸோ ரெண்டு வகையான கண்கள் இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்க்கறது இது சரீரப்பிரகாரமான கண்கள் இந்த கண்களால் ஒரு சில கதையத்தை தான் பார்க்க முடியும் ஆனால் நித்தியத்தில் நடக்கக்கூடியவைகள் இனி எதிர்காலத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் இதை பார்க்குறதுக்கு நமக்கு ஆவியக்குறைய கண்கள் அதை மனக்கண்கள் அப்படின்னு பார்க்குறோம் சரி இப்போ அப்பொழுது பதினேழாம் வருஷத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலும் என்றார் உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரருடைய கண்களை திறந்தார் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் நேர்ந்தன அவர்கள் அவனிடத்தில் வந்து எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இங்கே இப்போ இங்கே நம்ம ஏற்கனவே நடந்து முடிந்த காரியத்தை நல்லா கேட்டுக்கோங்க இந்த சம்பவத்தை போல் இன்னொரு சம்பவம் நடக்கிறதுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா வசனத்தில் ஜோடு அப்படின்னு ஜோடி இருக்கும் அந்த ஜோடியில் இங்கே ஒன்று அங்கே ஒன்று ரைட் பார்ப்போம்மா அப்போ இந்த ஜனங்கள் கண்களுக்கு மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்று எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்கள் கண் மாயக்கம் உண்டாகும்படி செய்தார் என்ன நல்லா ஆண்டவர் பாருங்கள் ஜவமணி பதில் உடனே கொடுத்துருவார் பொழுது எலிசா அவர்களை நோக்கி இது வழி அல்ல இது பட்டம் அல்ல என் பின்னே வாருங்கள் நீங்கள் தேடுகிற மனுஷர்களை நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமரியாவுக்குள் அழைத்து போகிறான் நான் ஆச்சரியமாக பார்த்தீங்களா இவங்கள என்ன செய்கிறாங்க கண் மயக்கத்தினால் என்ன செய்கிறாங்க பின்னாடியே போகிறாங்க அவர்கள் சமாரியா வந்த பொழுது எலிசா காத்தாவே இவர்கள் பார்க்கும்படி இவர்களுடைய கண்களை திறந்தல் என்று பார்க்கும்படி கர்த்தர் அவருடைய கண்களை திறந்த பொழுது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவில் இருந்தார்கள் இப்போ யுத்தத்துக்கு வந்தவங்க ராஜாவுடைய கண்களுக்கு முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டா இஸ்ரேல் ராஜா அவர்களை கண்ட பொழுது பார்த்து என் தகவனி நான் அவர்களை வெட்டி போடலாமா என்றார் ராஜாவுக்கு கதையை முடிச்சிருவையா வெட்டி போட்டுருவாங்கிறாரு ஆனால் ஊழியக்காரனுடைய திங்கிங் வேறு அதற்கு அவன் நீ வெட்ட வேண்டாம் நீர் உம்முடைய பட்டயத்தினாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டு வெட்டு வேறோ இவர்களுக்கு புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்தில் போய் அப்பமும் தண்ணீரும் அவனுக்கு எதிராக வையும் என்றார் இது எதுக்காக அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபதாவது சதத்தில் இதற்கு ஆன்சர் நீங்கள் பார்க்கலாம் ஏன் இப்படி சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி ரோமர் பனிரெண்டு இருபது ரைட் அன்றியும் ஒரு சாத்தூர் பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி செய்வதனாலே அக்னி தலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா இவங்களை கொலை செய்த வந்தவங்கள ஆண்டவருடைய ஜபத்தின் மூலமாக கண் மயக்கம் ஒரு சம்பவத்தை நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இது இன்றைக்கி இந்த ஆண்டவர் செய்கிறார்னு சொல்லி சீனா தேசத்திற்கு பைபிள் கொண்டு போகக்கூடாது கம்யூனிஸ்ட் ஆட்சிகள் உள்ளவங்களுக்கு நாட் அளவு ஆனால் ஒரு ஊழியக்காரருக்கு நிறையா பைபிளை அவருடைய காரில் வச்சுட்டு அந்த பார்டரில் நின்றுக்கிட்டு இருக்கார் அவரை பைபிளோடு பார்த்து பிடிச்சாங்கன்னா உடனே சிரத்தண்டாங்க அதில் யோசனையே கிடையாது அவர் ஜோமண்டார் அண்டவரே நிர்ஜி உள்ள தேவன் அன்னைக்கு அந்த கண் மயக்கத்தை உண்டாக்குனா அதே தேவன் இவர்களுக்கும் அந்த கண் மயக்கத்தை உண்டாக்குங்கன்னு சொல்லி ஒரு ஆஃபீஸர் வர்றான் எல்லாத்தையும் பார்க்குறான் அவன் மூ கண் பார்க்குறான் பைபிளை பார்க்குறான் மூடுறான் கோ அப்படின்ட்டாங்க என்ன அழகா ஆண்டவர் இன்றைக்கும் பதில் கொடுக்குறார் அப்படின்னு அவங்களுக்கு இந்த சம்பவத்தின் மூலமாக காட்டு சரி இப்போ நாலாவது வசனத்தை திரும்ப நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் சகரியா பனிரெண்டு நான்கு அந்நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும் அவர்கள் மேல் ஏறி இருந்தவர்களுக்கெல்லாம் புக்தி மயக்கத்தையும் வரப்பண்ணி யூதாவின் வம்சத்தின் மேல் என் கண்களை வைத்து ஆண்டவர் யூதாவின் வம்சத்தின் மேலே கண்களை வைக்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாவது வசனம் மூணாவது வசனம் பத்தாவது அதிகாரம் மூணாவது வசனத்தில் தமது மந்தை விசாரித்து யூதா வம்சத்திரையாரு அவருடைய மந்தை அவர்கள் யுத்தத்திலே சிறந்த குதிரைகளாக நிறுத்துவார் ஒரு பக்கம் குதிரைகளுக்கு கண் மயக்கத்தை உண்டாக்குறார் ஆனால் அவருடைய பிள்ளைகளை ஒரு சிறந்த குதிரை போர் குதிரைகளாக மாற்றுகிறார் சரி இந்த இதை ஒரு பழைய ஏற்பாட்டில் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்டப்போகிறேன் உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு உபாகமம் கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மனத்திகைப்பினாலும் வாதிப்பார் இதெல்லாம் சாபத்தில் வருகிற லிஸ்ட்டுங்க யோசிச்சு பாருங்களேன் ஆண்டவர் ஒரு பாதையை காட்டியிருக்கார் இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டோரோடு கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு புத்தி மயக்கமெல்லாம் கிடையாது அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு இப்போல்லாம் போயிடுச்சு எனக்கு எத்தனை மணிக்கு என்ன வேலை செய்யணுங்கிறது என் லைஃப்பில் ஃபிக்ஸட் அதை அப்படியே செய்து கொண்டே இருக்கிறேன் உதயமாக பேசிகிட்டு இருந்தோம் சொல்கிறா எப்பா இந்த லைஃப்பை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்கப்பா எந்த லைஃப்பை அதில் டீனாக வாழ்க்கையை இருக்கீங்களே இதை விட்டேங்கன்னா சிக்கலில் மாட்டிருப்பா ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க அப்பாவை பற்றி நல்லா சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரைட்டு இப்போ நமக்கு இது ஒரு சாபம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகரியா ஒன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் ஆண்டருடைய கண்கள் ஒரு நாள் அதே இஸ்ரேல் தேசத்தில் இருந்தது அதை நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் வாசிப்பமாக சகரியா ஒன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அலெக்சாண்டர் த கிரேட் இருசலிமன் நோக்கி யுத்த புருஷனாக வந்துட்டு இருக்கும் பொழுது இது நடந்துச்சு சீனியானது புறப்படும் பொழுது திரும்பி வரும்பொழுதும் என் ஆலயம் காக்கும்படி பார்த்தீங்களா தேவாலயத்தை அன்றைக்கே காத்தார் அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன் இனி ஒருவனும் அதிலே கடந்து வருவதில்லை அதை என் கண்கள்னாலே பார்த்து கொண்டிருக்கேன் அதே ஆண்டுடைய கண்களைத்தான் இங்கே நம்ம பார்க்குறோம் என் கண்களை திறந்து வைத்து இப்போ எருசலேம் எருசலேம் ப்ளஸ் இஸ்ரோலிதாசத்தை கிளியரன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு அதில் இருக்கிற அவுசுவாசிகள் தேவனுக்கு விரோதமாக இருக்கிற ஜனங்கள்லாம் அழிக்கப் போகிறார் இந்த அழிவுக்காக அவர் செய்கிற காரியத்தை தான் நம்ம பார்க்குறோம் என் கண்கள் ஆண்டோடைய கண்களை குறித்து ஒரு சில நம்ம பார்ப்போம் அது ஆசீர்வாதமாக இருக்கும் இறைமையாக பதினேழாவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளும் பதினேழு பதினேழு இறைமையா ரொம்ப ஈஸி என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாக இருக்கிறது இதாங்க நோக்கமாக இருக்கிறதுனா ஆண்டவருக்கு ஒரு ஆசை இங்கே எத்தனையோ பிள்ளைகள் இருக்கீங்க எத்தனை பேர் இந்த வசனத்தை திரும்ப எடுத்து இதை எழுதி தியானிச்சு சரி என்னுடைய வேலை நீங்கள் முடிச்சுட்டேன் செய்தி கேட்டு செய்தி எழுதியாச்சு முடித்தாச்சு என்னுடைய வாழ்க்கை அன்றைய வார்த்தைகளோடு இணைஞ்சு போகும்போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் நேற்று சுரேஷ் ராமச்சந்திரன் பிரதர் மர்சி ராஜசேகர் சம்பந்தியமாக பிரைஸ்லார் நான் யாருடைய செய்தியை கேட்டு எழுதுங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன் சுரேஷ் ராமச்சந்திரன் உங்களுக்கு பல முறையை சொல்லியிருக்கேன் அவருடைய செய்தியை குறித்து நேற்று அவர் உப்பை குறித்து ஒரு பிரமாதமான செய்தியை சொன்னார் நான் உப்பை கொடுத்து எத்தனையோ செய்திகள் நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் நேற்று அவருடைய சொன்ன செய்திக்கு அவர் கம்பேர் பண்ண முடியாது அப்படியே அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எழுதிக்கிட்டே இருந்து எழுதிட்டே இருந்து எழுதிட்டேருந்தேன் ஒரு நாள் அதை நான் அவங்களுக்கு செய்தியாக சொல்லுவேன் ஆஃப்கோர்ஸ் அது அப்படி நான் கொடுக்க மாட்டேன் அவர் வசனமெல்லாம் சொல்ல மாட்டார் அதை நான் அழகுபடுத்தி உங்களுக்கு நான் சொல்லுவேன் இப்போ என் வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கிறார் அதனால தான் இறைமையாக பதினேழாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் நம்ம ஆண்டவர் எப்படி பார்க்குறான்னு சொல்ல பார்ப்பேன் என் கண்கள் அவருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாக இருக்கிறது அவர்கள் என் முகத்திற்கு முன்பாக மறைந்திருக்கிறது இல்லை அவருடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைந்திருக்குது அந்த அக்கிரமத்தை தான் ஆண்டவர் உக்கப்படுவார் இது யாருடைய அக்கிரமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலக மக்களுடைய அக்கிரமம் இவர்கள் என்ன செய்ய போகிறாரு எருசுலேமுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வர இருக்கிறார் அந்த யுத்தத்திற்கு வரும்பொழுது இஸ்ரேல் தேசத்தையும் எரிசலையும் அவர் பாதுகாப்பார் ஆனால் எதிரிகளுக்கு கண் மயக்கத்தை உண்டு பண்ண போகிறார் இந்த கண் மயக்கத்தை உண்டு பண்ணி அதை தான் நான் சொல்கிறாரு நாலாவது சனத்தில் என் ஜனங்கள் என் கண்களை திறந்து வைத்து ஜனங்களுடைய எல்லா குதிரைகளும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த குருட்டாட்டத்தை உண்டு பண்ணைய காரணம் என்னென்னா ஆண்டவர் ஒரு சிலருக்கு கிருபையை கொடுக்குறார் அவருடைய கண்களெல்லாம் கிருபைகள் வரும் வாசிப்பமா ஆதியாகமா ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் ஆணுடைய கண்கள்லேருந்து என்ன கிடைக்குது நம்ம பார்க்க இருக்கோம் ஆறு எட்டு நோவாவுக்கோ பார்த்தீங்களா நோவாவுக்கோ கர்த்துடைய கண்களில் கிருபை கிடைத்தது ஆண்டவர் ஒரு சிலருக்கு நீங்கள் கேட்கலாம் அப்போ பார்ஷுவாலிட்டி இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சரியா கேட்கலாமா இல்லையா ஏன் நோபாவுக்கு மட்டும் கிருபையை கொடுத்தாரு மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கலான்ட்டுன்னு ஆண்டவருக்கு தெரியும் யாருக்கு கிருபையை கொடுத்தானா அதை உபயோகிப்பான தெரியும் இந்த கிருபிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட்டுங்க எல்லாருக்கும் ஏன் கொடுக்க மாட்டாருங்கிறதுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் ஆனால் அந்த கிருபியை கொடுக்கறதுண்டைய நோக்கம் என்னங்கிறத நம்ம பார்க்குறோம் நோவாவுண்டிய நோவாவுக்கோ கர்த்தரிய கண்கள் என்ன கிடைச்சிது கிருபே கிடச்சிது வாசிப்பமாக கிருபையை கொடுத்து ஒரு வசனத்தை அவங்கள காட்டப்போகிறோம் ரோமர் ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ரோமர் ஐந்து இருபது வாசிப்பமாக மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்துச்சு மீறுதல் மீறுதல் பெருகிறதுக்கு நியாயப்பிரமாணம் வந்துச்சுன்னா அது நீங்கள் புரிஞ்சா தான் உங்களுக்கு வாசக முடியும் இப்போ நியாயப்பிரமாணங்கிறது ஒரு லா சட்டம் அது வந்தோம்னா எப்படி மீறுதல் பெருகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்லப்படும் இப்போ ஒரு ஹைவேஸ் இருக்குது ஹைவேஸில் எவ்வளோ ஸ்பீடில் ஓட்டலாம்னு எவ்வளோ நாள் போகலாம் திறமை ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நீந்தாச்சாவை ஆனால் ஹைவேஸில் லிமிட்டே கிடையாது இவ்வளோ தான் போகலான்ட்டு ஆனால் திடீர்னு ஒரு ஸ்கூல் அங்கே இருக்குது ஒரு போர்டு வச்சுடாங்க அந்த போர்டு என்ன சொல்லுதுன்னா ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஒன்லி லே அப்படின்னு போர்டு வச்சாச்சு எப்போ போர்டு வச்சாச்சோ அன்றைக்கி நாற்பது கிலோமீட்டரோட ஸ்பீடாக போனேன் உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஆனால் அந்த போர்டு வைக்கிற வர நீங்கள் எவ்வளோ ஸ்பீட்லேயும் போகலாம் அதுபோல் நியாயப்பிரமாணம் அப்படின்னு தாய் தாய்தக புனே காரணம் பண்ணு அப்படின்னு ஒவ்வொருத்தையும் நீங்கள் என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அதனால தான் மீறுதல் பெரும்படிக்கு நியாயப்பரம் வந்தது அடுத்து பாருங்கள் அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாக பெருகினது ஆண்டோடைய கண்கள்லேருந்து கிருபை கிடைக்கிதுனா ஏன் அந்த கிருபையை கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாக பிரிச்சு இதுக்கு உதாரணம் என்னத்தான் நான் சொல்ல முடியும் உங்களை பற்றி எனக்கு தெரியாது எத்தனையோ பேர் இங்கே இருக்கிறீங்க தான் துணிகரமான பாவத்தை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டுக்கிடவே மாட்டேன் நம்ம இந்த ஃபேன் ஆஃப் பண்ணுமா அப்படி ஒரு வாழ்க்கை வாழ் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு பொழுது ஆண்டவர் என்னையை தெரிந்து கொண்டு போதிக்கிற ஒரு கிருபியை எனக்கு கொடுத்தார் போதிக்கிற கிருபியை கொடுத்துட்டு இப்போ என்னை வந்து ஒரு கானர் பண்ணி வச்சுட்டார் இத்தனை மணிக்கு நான் இதான் செய்யணும் நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு செய்தியை அவர்கிட்டருந்து நான் எடுத்துருக்குறேன் அது உங்களுக்கு நான் ஒரு நாள் சொல்லுவேன் இதெல்லாம் நான் இப்போ எனக்கு வந்து மூணு வகையான செய்தியை நான் கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சண்டே ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் சங்கீதத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரணும் இப்போ இருபத்தி ரெண்டாம் அதிகார சங்கீதத்தை நான் உட்காந்து தியானிச்சிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு ஒரு நாலு ஹெட்டிங் நான் எனக்கும் ஆவியான கொடுத்துட்டாரு உங்களுக்கு சொல்லிடுறேன் முத உலகம் உண்டாறதுக்கு முன்னாடி உள்ள சிலுவை உலகம் உண்டாதுக்கு முன்னாடி உள்ள சிலுவை ரெண்டாவது மூன்று வருஷமாக இருந்த சிலுவை அது கிருஷ்ணன் இருதயத்தில் இருந்துச்சு அப்புறம்தான் இந்த அதிகாரத்தை ரெண்டாக டிவைட் பண்ணுறோம் சிலுவைக்கு முன் சிலுவைக்கு பின் இது என்னுடைய மைண்டில் ஆவியானவர் கொடுத்துட்டாரு ஹெட்டிங் போட்டு எழுத ஆரம்பிச்சேன் இதெல்லாம் எதுக்காகன்னா பாபம் பெருகிற இடத்துல அண்டவர் கிருபியை கொடுக்குறார் பெரிதவங்களுக்கு அதனால தான் இங்கே ஆதியாகமம் ஆறாவது அதிகாரம் யோ யாருக்கு மட்டும் கொடுக்குறான்னா நோவா கொடுக்குறார் ஏன்னா நோவாக்கு ஆண்டவர் தெரியும் இந்த கிருபியை கொடுத்தா அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி ரைட் இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம் யாத்திராகமம் முப்பத்தி மூணாவது அதிகாரம் பதி நேலாது வசனம் அப்பொழுது கர்த்தர் மூசையை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன் என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் பார்த்தீங்களா ஆண்டோடைய கண்கள்ல இருந்து கிருபை கிடைக்க வேண்டும் அதத்தான் இங்க என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் கண்களை திறந்து வைப்பேன் ஏன் திறந்து வைக்கிறாரு அந்த கிருபை இருக்கனால ஒரு உலக பிரகார மக்களை அழிக்க போறாரு அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கப் போகிறார் சரி ஐந்தாவது வசனத்தனமாக பார்க்க போகிறோம் இருசிலவின் குடிகள் சேனிகளின் தேவ் கர்த்தருடைய தம்முடைய தேவனிலே துணையினாலே த எங்களுக்கு பலனானவர் என்று அப்பொழுது யூதாவின் தலைவர் தங்கள் இருதயங்களிலே சொல்லுவார்கள் இதாங்க ஆண்டவர் ஒரு இதைத்தான் எதிர்பார்க்குறேன் இப்போ நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிற ஒரு கார்த்தை என்னென்னா நாங்கள் நிர்மூலமாகாதபடி இருப்பது அவருடைய சுத்த கிருபையே அவருடைய இறக்கங்களுக்கு முடியவில்லை என் வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது ஒரு காலத்தில் குடிப்பழக்கத்தில் இருந்தேன் மோசமான வாழ்க்கையை இருந்தேன் அன்றைக்கே நான் மறித்திருக்க வேண்டியது ஆனால் அன்றைக்கி என்னை மறிக்காமல் ஆண்டோர் என்னை பாதுகாத்தார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு பைபாஸ் ஆப்ரேஷன் நடந்துச்சு எங்கள் மர்சி ராஜ்கரன் அம்மா வந்து காத்துக்கிட்டே இருந்தாங்க அவ்வளோ ஒருத்தர் எங்களை நேசிக்கிறவங்க அவங்க அன்றைக்கு ஆண்டோர் எனக்கு ஒரு உயிர் பிச்சை கொடுத்தாரு இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அதனால தான் இங்கே பார்க்குறோம் தங்கள் இருதயங்களிலே சொல்லுவார்கள் அதுவரை அவங்க நினச்சாங்க நாங்கள் எங்கள் திறமையில நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னாங்க இதுக்கு ஐந்தாவது வசனத்துக்கு ஒரு தலை போட்டுக்கோங்க பாதுகாப்பு பாதுகாப்பு எங்கள் பலனானவர் ஏன் இதை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யாத்ராகமம் பதி நாலாவது அதிகாரம் பதினாலாவது யாத்ராகமம் பதினான்கு பதினான்கு கருத்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நல்லா கேட்டுக்கோங்க யுத்தம் பண்ணுறது ஆண்டவர்ன்றது எப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றவங்களால் செய்ய முடியாத உங்களால் செய்ய முடியும் பலமுறை நான் சொன்ன சாட்சி இருந்தாலும் திரும்ப அதை சொல்கிறேன் ஒரு நாள் நான் மத்தியானம் வீட்டுக்கு வந்து நான் சாப்பிட்டுட்டுருப்பேன் அப்போ இந்த ஷோல்டரில் ஒரு டிஸ்லோகேஷன் ஆகிடுச்சி அப்போ ஒரு சர்ஜன் ரெண்டு பேர் மதுரையிலேருந்து வந்திருக்காங்க அவங்க அதை ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் ராங் பிளைனில் போயிட்டாங்க கரெக்டாக பிளேன் அவங்க செலக்ட் பண்ணலை அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா உள்ளேருந்து ஒரு மெயின் ஆற்றி கட் ஆகிடுச்சி கட் ஆகி அவங்க என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க ஒன்றும் முடியலை நான் இருக்கேன் ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு நியூரோ வேஸ்குலார் சர்ஜன் ஒருத்தர் இருக்கார் அவர் பேரை சொல்லி அவரை மதுரையிலேருந்து வர சொல்லணும் சார் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்கள் சார் பேஷண்ட்டுக்கு பிளட் லாஸ் இருக்கு அப்படின்ட்டு அவரை முதல் கண்டுபிடிச்சி அவர் அங்கேருந்து காரில் ஏறி இங்கே என்ன ஏன்னாகு எனக்கு நல்லா தெரியும் நான் சொன்னேன் அப்படி இருங்க நான் வந்துடுறேன்ட்டு பாதிலேயே சாப்பாடை விட்டுட்டு கை கழுவிட்டு போய் நான் வாஷ் பண்ணிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கே நின்றுட்டுருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு எம்எஸ் ஆர்த்தோ ரெண்டு பேரும் எம்எஸ் ஆர்த்தோ நான் டிப்ளமா என்ன படிக்க என்னுடைய குவாலிஃபிகேஷன் பாதி தான் ஆனால் வயசு கூட எனக்கு அவங்களாம் சின்ன பசங்க சின்ன பசங்கன்னா சீனியர் பீப்புள் கிடையாது என்ன மாதிரி வயசானவங்க கிடையாது நான் போன உடனே ஜபம் பண்ணேன் ஜபம் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பாப்பாட்டா ஆற்றி கொடுமா அப்படின்னு சொன்னேன் ஆற்றினா ஒரு அந்த அந்த ரத்தக்கொலை அப்படிக்கிற வருது இதே இல்லை அவங்க நூறு தடவை வச்சுருப்பாங்க நான் கரெக்டாக ஜோ பண்ணிவிட்டு அதை அதில் போட்டுட்டு டை பண்ணேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு சொட்டு ரத்தம் வெளியே வரும் காரணம்னா அந்த சர்ஜரியில் அந்த ஆற்று எங்கே இருக்குன்னு காட்டுனது என் ஆண்டவராக்கி ஏசு கிறிஸ்து ஜோ பண்ணிவிட்டு நான் அப்படியே நான் போயிட்டேன் அடுத்து இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்துச்சு ஒரு இந்த ஃபீமர் தொட எலும்பில் ஒரு ராடு போடணும் அந்த சர்ஜன் பார்க்குறாரு உள்ளே போக மாட்டேங்குது மறுபடியும் என்னையும் கூப்பிட்டார் பல வருஷம் மாதங்கள் கழித்து நான் போய் அதே மாதிரி ஜோ பண்ணேன் ஜோ பண்ணிவிட்டு அதில் அவர் போடுற ரீமர் ரீமர்னால் ஒரு அந்த கைடு மாதிரி ஒரு வயர் இருக்கும் அது ஃப்ளெக்சிபிள் அசைராப்பில் இருக்கும் நான் என் ஸ்டாஃப்ட்டை கேட்டேன் ஏமா இது வேண்டாமா எனக்கு ரிஜிட் கொண்டா அப்படின்னு ரிட்ஜுனால் அது அசையாமல் இருக்கும் அவள் நான் ஜோ பண்ணிவிட்டு அதை உள்ளே போட்டேன் அப்படியே சட்டுன்னு உள்ளே போயிடுச்சு உடனே அசா சார் இனி மீதி நான் பண்ணிடுவேன் சார் அப்படின்னு அவர் சொன்னார் சரி போட்டுங்க அப்படின்ட்டு நான் வெளியே வந்தேன் நான் அங்கே போய் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணேன் அனச டெஸ்ட் மயக்கமல் டாக்டர் வந்து முதலையை கேட்டேன் நான் உங்கள்கிட்ட பேசலாமா அப்படின்னாரு பேசுங்கள் அவர் சொல்கிறார் எனக்கு அந்த ஜெபத்துலலாம் நம்பிக்கை கிடையாது நீங்கள் எல்லாம் ஜோம் பண்ணுற நம்பிக்கை எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஆனால் இப்போ எனக்கு நம்ப தோணுது ஏன்னா அன்னைக்கு நீங்கள் ஜோம் பண்ணிங்க ஃபியூச்சர் போட்டுக்கு நின்றுச்சு கூட அப்போ நினச்சேன் இது ஃப்ளூக்கியா ஃப்ளூக்கியனா அல்லது இவர் வயசான கிழமை இவனுக்கு இந்த மாதிரி ஆயிரம் காம்ப்ளிகேஷன் பார்த்துருப்பான் போட்டால் நின்றுச்சு இதுக்கு இந்த பார்த்துக்கு சம்மந்தமே இல்லைன்னு அன்றைக்கி நினச்சேன் நான் இன்றைக்கி எனக்கு அது மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு சார் ஏன்னா இன்றைக்கும் அவர் ரெண்டு மணி நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணுறது நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் நான் தான் மயக்கமருந்த டாக்டர் ரெண்டு மணி நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு நீங்கள் ஜெம் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை மாற்றுனீங்க போட்டோன்னா போயிடுச்சு கரெக்டாக ஏதோ ஒரு காரியம் இருக்குது சார் அதில் அப்படி சொன்னார் இதாங்க மேட்ரே தான் கர்த்தர் யுத்தம் பண்ணுறாருன்னா இப்போ நமக்கு யுத்தங்கிறது இதான் யுத்தம் ஒரு ஆண்டவர் விசுவாசியாத ஒருத்தன் அதை பார்த்து என்ன செய்யணும் இவர் உண்மையான கடவுள்கிட்ட இவர் பேசுகிறாரு அப்படின்னு நான் நினைக்கணும் தான் நீங்கள் பார்க்குறோம் அப்பொழுது ஜனங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் அந்த யுத்தம் பண்ணார்ன்றத இங்கே எகிப்தியில் சொல்கிறாங்க பாருங்கள் அதே அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது வசனத்தில் அவர்களுக்கு துணையாக நின்று எகிப்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் ஆண்டவர் யுத்தம் ஆண்டு சொல்றது யாரு அதனால தான் நம்ம அங்கே பார்க்குறோம் ஐந்தாவது வசனம் எருசிலமின் கொடிகள் சேனைகளின் கர்த்தராகிய தேவன் தங்கள் தேவனுக்கு துணைய தங்கள் தங்கள் தேவனுடைய துணையினாலும் எங்களுக்கு பலனானவர் என்று அப்பொழுது யூதான் தலைவர்கள் தங்கள் இருதயத்தில் சொல்வார்கள் நம்ம இருதயத்தில் சொல்லக்கூடாது வாயை திறந்து மற்றவர்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டும் ரைட் இந்த ஒரு யுத்தத்தை நான் ஏற்கனவே காமிச்சேன் திரும்பவும் நான் காட்டுறேன் எரிசலுமிக்குரதமாக புறஜாதியார்கள் எப்படி உறவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை நேற்றை காமிச்சேன்னு திரும்பவும் பார்ப்போம் சங்கீதம் எண்பத்தி மூணாவது அதிகாரம் நாலாவது வருஷம் சங்கீதம் எண்பத்தி மூன்று நான்கு அவர்கள் இனி ஒரு ஜாதியாக இராமல் இஸ்ரேல் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதாக அவர்களை அதம் பண்ணுவோம் வி வில் வாய்ப் அவுட் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி வந்தாங்க பிஎல்ஓ பாலஸ்தீனியர் இயக்கம் ஆனால் இன்றைக்கி அவங்க அலைந்து கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கிடையாது சரி ஆறாவது வருஷம் தன்ம பார்க்க போகிறோம் அந்நாளிலே திரும்ப ஒரே நாளில் நடக்கக்கூடிய யூதாவின் தலைவர்களை விறகுக்குள்ளே எரிகிற அக்னி அடுப்புக்கும் புரியுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் தெரியும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டியை போல ஆக்குவேன் தலைவர்களை ரெண்டு உவமைகளை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் ஒரு எரிகிற அக்னியை அடுப்பை எங்கே வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வைக்கோல் கட்டுக்குள்ளே என்ன செய்கிறாங்க தூக்கி வச்சிடறாங்க என்ன ஆகும் எரிஞ்சிடும் எரிஞ்சு அழிஞ்சே போயிடும் இதைத்தான் அவங்க அப்படி அப்படா என்ன இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவளுடைய வல்லமையை அவங்க அறியாமல் இருக்கிறாங்க இப்போ ஒரு பெரிய வைக்கோல் போடு இருக்குது சரியா அதை எரிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரே ஒரு பாத்திரத்தை உள்ளுதூக்கி வச்சிட்டாங்க இவங்களுக்கு தெரியாத அந்த பாத்திரத்துக்குள்ளே என்ன இருக்குன்னா எரிகிற அக்குனி இருக்குன்னு தெரியாது வச்ச உடனே கொஞ்ச நேரத்துக்கு ஒன்றுமே நடக்காதது மாதிரி தெரியும் ஆனால் என்ன நடக்கும் அறிஞ்சு அந்நாளில் இது ஒரே நாளில் யூதாவின் தலைவர்களை லீடர்ஸ் எல்லாருக்கும் வெளியில் பார்த்தா பவர் இல்லாதவர்களை போல் தெரியும் ஆனால் அவர்கள் யாருன்னா எரியரை அக்னி அடுப்பு சரி இன்னொரு உதாரணம் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் நீங்கள் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பானை ஒன்று வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே கங்கு போட்டு அதை வயிற்று வச்சு கட்டியிருப்பாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு ஹீட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் என்ன நடக்குது தெரியுமா அவங்களுக்கு அது கேன்சராக மாறிடுது மாதிரி அவங்களுக்கு வந்து சிஏ வயத்துக்குள்ளே வர ஆரம்பிக்கும் அதனால் இன்றைக்கி அதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க ஆனால் கட்டுகளுக்கு எதிரே தீவெட்டிக்கு ஒப்பாகவேன் அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பச்சைப்பார்கள் என்ன அழகா இப்போ உட்கா புரியுது அவங்களுக்கு அந்த உள்ள வச்சாச்சுன்னா அந்த வைக்கல் போர் சுற்றி எல்லாத்தையும் அழிச்சுப்படும் அந்த மாதிரி நான் அவங்கள ஆக்குவேன் அப்படிங்கிறார் அதுக்காகத்தான் ஆண்டவர் கண்களை இருக்கார் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை காட்டப்போகே நீங்க மறக்கவே கூடாது எருசலேமை திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமின் குடிகளில் குடியேற்றவர்கள் இதுதான் என்னன்றது அவங்களுக்கு நான் சொல்லி இதை முடிக்க பாரு இது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இன்னைக்கு ரைட் நவ் எருசலேமை தலைநகர ஆக்குறதுல ஒரு பெரிய ஒரு டிபேட் நடந்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு அமெரிக்க ப்ரெசிடென்ட் வரும் பொழுது அவங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணுவாங்க என்ன ப்ராமிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பிரசிடெண்ட்டாக வந்தானா எருசலேம் தான் இஸ்ரேல் தேசத்துக்கு கேபிட்டல் சிட்டின்னு டிக்ளேர் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க ஆனால் இப்போ அதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க அதில் ஒரு சில டவுட் என்ன வந்துச்சுன்னா எருசலேமை ரெண்டாக டிவைட் பண்ணணும் ஒரு போர்ஷனுக்கு வேறு தலைநகர் இதுக்கு வேறு தலைநகர்னு சொல்லி என்னென்னமோ பேசுனாங்க ஆனால் வேத வசனம் நிறைவேறும் பேரும் நிறையவேர்ச்சி அதை தான் நான் சொல்லுவேன் எருசலேம் திரும்பவும் அப்போ ஒரு காலத்தில் தாவிதன் காலத்தில் அது ஒரு கேபிட்டல் சிட்டியில் இருந்துச்சு ஆனால் பல யுத்தங்கள் நடந்து யுத்தங்கள் நடந்து புறஜாதியார் தேசத்திற்கு அது சிறைப்பட்டு போனிச்சு ஆனால் ஃபைனல் இப்போ நம்ம பார்க்குறது இறுதி இதுக்கப்புறம் ஒன்று கிடையாது அதனால தான் லாஸ்ட்டாக எருசிலேம் திரும்பவும் 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 திரும்பவும்ங்கிறது இதில் லாஸ்ட்டு திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசிலேம்லேயே குடியேறப்பட்டிருக்கும் அப்படின்னா கேபிட்டல் சிட்டியாக மாற இருக்கிறது ஜபிச்சு மடிப்பாம மகா இறக்கமும் கிருவேமில்ல பிதாவே நம்மை துதிக்கிறோம் ஐயா இருசலேம் தேசத்தை இருசிலேம் நகரத்தை யூதா முழுவதும் நீர் ஒரு சுத்திகரிப்பு செய்ய போகிறதுக்காக ராஜா இஸ்ரேவில் தேசம் முழுவதும் சுத்திகரித்து அதற்கு பின் ஒரு ஆயிரம் வருட அரசாட்சியை துவக்க இருக்கிறீர் அந்த எருசலேமை சுத்திகரிக்கிற ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் தியானித்தோம் ஐயா அதற்காக கூடி நன்றி ராஜா நீ எப்படி அந்த தேசத்தின் மேல் உங்களுடைய கண்களை திறந்து வாய்த்து அதை பாதுகாக்கிறதுக்காக நடிராச்சா எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஜிபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதே ஆசீர்வாதமும் கடந்து வரட்டும் அப்பா எங்கள் ஆண்டவராகியே சங்கர் சின்னிய நாமத்தினாலே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆ சேர் அப்பா ஏசுவே நாமத்தினால் ஜபங்கள் பிதாவே ஆ மேன்